Welcome to my channel. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா வீடியோக்கு கீழ இருக்கிற ரெட் கலர் subscribe பட்டனை பிரஸ் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற bell ஐகானை கிளிக் பண்ணா நான் போடுற latest videos உங்களுக்கு notification வரும். இந்த வீடியோல நாம பார்க்க போறது ஒரு old பனியன்ல நாம எப்படி பேபிக்கு ஹெட் பேண்ட் தைக்கலாம் அப்படினு பாப்போம். இதே மாதிரி வெட்டிடுங்க. வெட்டி இந்த பனியன் கிளாத்தை ரெண்டா வெட்டிடுங்க மடிச்சு. இந்த ஹெட்பேண்டுக்கு வந்து தையல் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, ஈஸியாக நம்ம இந்த ஹெட்பேண்டு செஞ்சிடலாம். இப்போ இதை கட் பண்ணியாச்சு, ரெண்டாக மடித்து அப்படியே கட் பண்ணிடுங்க. இப்போ இதில் வந்து ரெண்டு இருக்குது, நீங்கள் அகலமாக தேவைன்னா அப்படியே ஒரே பீஸாக கூட நீங்கள் கட் பண்ணிடுங்க. இது ரெண்டு பக்கமும் ஜாயிண்டாகவே இருக்கும், தனித்தனியாக இல்லை, ஒரே பீஸாக ரவுண்டாக இருக்குது. இதில் வந்து நம்ம ரெண்டு பேண்டு செய்யலாம். உங்களுக்கு அகலமாக தேவைன்னா அப்படியே ஒரே பீஸாக வெட்டிடுங்க. ரப்பர் மாதிரி நல்ல பனியனாக எடுத்துக்கிடுங்க, நல்லா இழுக்கிற தன்மை உள்ள பனியனாக எடுத்துக்கிடுங்க. இது பாருங்கள், நல்லா இழுக்கிற தன்மை இருக்குது. இதே மாதிரி நல்லா இழுத்து வச்சுக்கிடுங்க. இது 1 to 2 வயசு குழந்தைக்கு போடலாம், தலைக்கு போடும்போது அழகாக இருக்கும். பாய்க்கு பேபி ரெண்டு பேருக்குமே போடலாம். இதே மாதிரி 8 வடிவத்தில் வச்சுக்கிடுங்க, அடிபாகத்தில் இதே மாதிரி இருக்கும், இந்த பாகம் அடியில் இருக்குது, அதை வந்து மேல் நோக்கி இதே மாதிரி வச்சுக்கிடுங்க. இப்படி இருக்கும், இது ரெண்டையும் பிடிச்சு இதே மாதிரி, அவ்வளோதான். இதில் வந்து நீங்கள் நடுவு பாகத்தில் ஏதாவது பட்டன் அல்லது ஏதாவது ஒன்று டிசைன் வச்சுக்கிடுங்க, பார்க்க அழகாக இருக்கும். அவ்வளோதான், சிம்பிளாக உள்ள ஹெட்பேண்டு. இது நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக கூட நம்ம வெட்டி செஞ்சுக்கலாம். இன்னொன்று நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இது ஒரு சின்ன பனியன் தான், அதில் வந்து நான் 2 செஞ்சுருக்கேன். நீங்கள் அகலமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இது 2ஆக வெட்டாமல் ஒரே பீஸாக வெட்டி நீங்கள் இதே மாதிரி செஞ்சுக்கிடுங்க. இப்போ பாருங்கள், இந்த அடிபாகத்தை இப்படி மேலே வைக்கணும், மேலே வச்சு இது ரெண்டையும் பிடிச்சிடணும். இப்போ நடு பாகத்தில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கலர் பட்டன் அல்லது ஏதாவது ஒரு டிசைன் ஏதாவது ஒன்று வச்சு அழகுபடுத்திக்கிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி செஞ்சு எனக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for watching.